ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா உருவாக்கியுள்ள தொலைநோக்கி கருவிதான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. நாசா நிறுவனத்தின் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட உலகின் மிகப்பெரிய சக்தி மற்றும் திறன் வாய்ந்த தொலைநோக்கியாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது ஒரு அடுத்த தலைமுறை விண்வெளி தொலைநோக்கியாக இருக்கும் என்றே நம்பலாம். இந்திய மதிப்பில் சுமார் 70,000 கோடி ரூபாய் செலவில் பல ஆண்டுகள் கடின உழைப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டது. 6,000 கிலோ எடையுள்ள நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியில் 21.32 அடி அகலம் கொண்ட தங்க கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. பெரிலியத்தால் செய்யப்பட்ட 18 அறுகோண துண்டுகளை இணைத்து இந்த கண்ணாடி தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துண்டிலும் 48.2 கிராம் தங்க முலாம் பூசப்பட்டு நுண்ணிய பிரதிபலிப்பானாக செயல்படுகிறது. இதன் செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் நட்சத்திரங்கள் குறித்த ஆய்வுக்காகவும், குறிப்பாக பிரபஞ்சம் தோன்றிய போது உருவான நட்சத்திரங்கள் குறித்தும் ஆய்வு செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக விண்வெளியில் ஏவப்பட்ட ஸ்பிட்சர் மற்றும் ஹேப்பிள் விண்வெளி தொலைநோக்கி போன்று இருந்தாலும் அதைவிட 100 மடங்கு சக்தி மற்றும் திறன் கொண்டதாகும். 1990 செலுத்தப்பட்ட ஹேப்பிள் தொலைநோக்கியில் சில பிரச்சனைகள் ஏற்படவே அதை சரிசெய்து சாதிக்க பல மடங்கு உழைப்பை கொட்டி ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கியை நாசா உருவாக்கியுள்ளது. எரிபொருள் உபயோகத்தை பொறுத்து இதன் ஆயுட்கால அளவான 10 ஆண்டுகள் கடந்தும் விண்வெளியிலிருந்து ஆய்வு செய்யும் திறன் கொண்டது. இந்நிலையில் 2021 டிசம்பர் 25 பிரெஞ்சு கயானாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏரியன் 5 ராக்கெட் மூலம் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி விண்ணில் செலுத்தப்பட்டது. பூமி சூரியனை சுற்றி வரும் வட்டப்பாதைக்கு வெளியே சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் L2 லெக்ராஞ்ச் புள்ளியில் 2022 ஜனவரி 25 நிலைநிறுத்தப்பட்டது. இப்புள்ளியானது சூரியன் பூமியின் ஈர்ப்பு விசை சமநிலை பெறும் 5 லெக்ராஞ்ச் புள்ளியில் ஒன்றாகும். இப்படியாக கடின முயற்சியில் விண்ணில் நிலைநிறுத்த எக்கச்சக்க காரணங்கள் சொல்லலாம். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியில் அமைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கி மூலம் தொலைதூரத்தில் இருக்கும் சிறிய கிரகங்களையும் நட்சத்திர கூட்டங்களையும் மிக துல்லியமாக காண முடியும். இதுவரை கிடைக்காத விண்வெளியில் இருக்கும் பல புதிர்களுக்கு விடை கிடைக்கும். இந்நிலையில் அப்சர்விங் பொசிஷன் என்று அழைக்கப்படும் கண்காணிக்கும் நிலைக்கு சென்றுள்ள ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, அதாவது பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தொலைநோக்கி விண்வெளி நட்சத்திரங்களை மிக துல்லியமாக புகைப்படம் எடுக்க தொடங்கிவிட்டது. ஆராய்ச்சியாளர்களின் கடின உழைப்பிற்கு அது நல்ல பலனை கொடுக்க தொடங்கிவிட்டது. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எடுத்த புகைப்படத்தை ஜூலை 12 வெளியிடுவதாக நாசா அறிவித்திருந்தது. அதற்காக டீசர் புகைப்படத்தை ஏற்கனவே நாசா வெளியிட அது உலக மனித குலத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அதன் பின்னர் தொலைநோக்கி எடுத்த முதல் வண்ண புகைப்படத்தை வெள்ளை மாளிகையிலிருந்து அதிபர் ஜோ பைடன் மூலமாக நாசா வெளியிட்டது. விண்வெளியில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள், பால்வெளி அண்டங்கள் என ஒளி ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்ட காட்சிகளையும் நம் கண்முன்னே அது கொண்டு நிறுத்தியது. 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னிருந்த ஆரம்ப அண்டத்தின் ஒரு பகுதி இப்படத்தில் இருந்தது. அதாவது 13 பில்லியன் ஆண்டுகளாக பயணம் செய்து ஒரு சில போட்டான்கள் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் கண்ணாடிகளில் மோதியிருக்கின்றன. அந்த ஒரு சில போட்டான்களே தற்போது போட்டோக்களாகி இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி எடுத்த மேலும் சில வண்ண புகைப்படங்களை நாசா வெளியிட்டிருக்கிறது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நட்சத்திரங்கள் பால்வெளி அண்டங்களின் பிரமிப்பூட்டும் காட்சிகளை அப்படியே உயிரோட்டமாக காட்டியிருக்கிறது. ஒவ்வொரு புகைப்படத்தின் காட்சிகளும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. பிரபஞ்சத்தில் ஒரு தூசாக கூட இல்லாத போது மனிதனின் அசாத்திய திறமையை வேற்றுகிரக வாசிகளும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. நம் பூமி போல இன்னும் எத்தனை கோள்கள் உள்ளது, நம் சூரிய குடும்பத்தை போல் இன்னும் எத்தனை பால்வெளி அண்டம் உள்ளது, நிச்சயம் இருந்தால் அதையும் கண்டுபிடிப்போம் என்ற அமெரிக்காவின் வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 500 மில்லியன் ஆண்டுகளை பின்னோக்கி படமெடுக்கும் போது பேரண்டத்தை 6 நாட்களில் படைத்துவிட்டு 7வது நாள் ஓய்வெடுக்க சென்ற கடவுளின் கால் விரலையாவது ஜேம்ஸ் வெப் ஒருவேளை கண்டுபிடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நிஜமென்றால் இன்னும் மனித குலத்திற்கு நாசா கொடுக்கவிருக்கும் விண்வெளி விருந்துகளை ருசிக்க நாமும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியுடன் காத்திருப்போம்.